गाइस वेलकम बैक टू माय चैनल सौंदर्य आरुमुगम होप ऑल आर डूइंग गुड இன்னைக்கு என்ன வீடியோனா ஃபேஸ் அண்ட் பாடி பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அது பாசி பருப்பு வச்சு இதனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் டேமேஜ் எல்லாமே ரிகவர் பண்ணி எப்பவும் ஸ்கின்ன வந்து ரொம்ப பளபளன்னு வெச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பேக்கை நீங்க ஒரு எக்ஸ்போலியேட்டிங் பேக்கா கூட எடுத்துக்கலாம் இத வந்து நீங்க குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் பொருள் என்னங்கறத பாத்தீங்கன்னா மூங்கால் ஆர் பாசிப்பருப்பு இல்ல பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க இதை ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்க ஸ்கின் வந்து ட்ரையா இருந்துச்சுன்னா இது மூலியமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை ரிஜுவினேட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு சின்ன கப்பு பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க பாசிப்பருப்போட இன்னொரு மெயின் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஆக்னே ஒரு பிம்பிள் இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் என்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் இதால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இதுல அதிகமா வைட்டமின் சி இருக்கு அதனால உங்களுக்கு சன் டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரிகவர் பண்ண ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி பாக்டீரியா ப்ராப்பர்டிஸ் அதிகமா இருக்கனால உங்களுக்கு ஆக்னே பிம்பிள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராம இருக்க ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் என்ன இன்கிரீடியன்ட் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆவாரம் பூ நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளவு நல்லது இதை நீங்க வந்து யூஸ் பண்றதுனால உங்க காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாம சிலருக்கு வந்து பாடியில ஸ்மெல் வரும் இதை தேய்ச்சி நீங்க குளிக்கிறதுனால உங்களுக்கு பாடி ஆர்டரை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வரும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் பீட்ரூட் பீட்ரூட்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் வைட்டமின் சி அதிகமா இருக்கு அதனால உங்களுக்கு வந்து ஆக்னி ஆர் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கு அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு குயிக் அண்ட் ரிசல்ட் வந்து ஈஸியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பீட்ரூட் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத பாக்கலாம் ஜார் எடுத்து அதில் ஆல்ரெடி ஊற வச்ச பாசிப்பருப்பை மட்டும் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு கப் ஆவாரம் பூ நான் சேர்த்துக்கிறேன் வெட்டி வச்ச அரை பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க லாஸ்டா ஒரு கப் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் டைப் கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க பன்னீர் ரோஸ் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது குறை குறந்தான் அரையும் சோ தட் நம்ம ஆல்ரெடி பச்சைப்பயிறு ஊற வச்ச வாட்டர் இருக்கும்ல அந்த தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் டைப் கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க பேக் இப்ப ரெடி ஆகிருச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக்கோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் டைப்ல இருக்கணும் இந்த பேக் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களை எல்லாம் குளிக்க வைக்கும் போது இந்த பேக்கை தேய்ச்சி குளிக்க வச்சீங்க அப்படின்னா அவங்க காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் பிளஸ் மலமலன்னு இருக்கும் அப்படியே அவங்க ஸ்கின்னு நான் அக்கா தம்பி மூணு பேரும் குழந்தையா இருக்கும்போது அம்மா இந்த பேக் போட்டுதான் எங்களை குளிக்க வைப்பாங்க பெரியவங்க இந்த பேக்கை வந்து நீங்க ஒரு ஃபேஸ் பேக்கா கூட யூஸ் பண்ணலாம் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேக் எடுத்து ஜென்டிலா மசாஜ் பண்ண ஆரம்பிங்க மசாஜ் பண்ணிட்டு அது ஒரு லேயர் மாதிரி அப்படியே அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ட்ரை ஆக விட்டுருங்க இந்த பேக்கை நீங்க இப்படியே பாடி வாஷா கூட யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கை அப்படியே உடம்புல நல்லா தேய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப பளபளன்னு ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து சோப் போட்டு குளிக்க தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க சோப் போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் நீங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த பேக்கை நல்லா ஜென்டிலா மசாஜ் பண்ணி குளிச்சிட்டு வாங்க அப்போ உங்க ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் நீங்களே பாப்பீங்க இப்ப நான் 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என் ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு தெரியும் இந்த பேக்கை நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றதுனால உங்க ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம சப்போஸ் உங்களுக்கு சன் டேன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்றதுக்குமே இந்த பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தென் உங்க ஸ்கின் வந்து ட்ரை அண்ட் டேமேஜா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த பேக் யூஸ் பண்றதுனால உங்க ஸ்கின் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் கிடைக்கும் ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட்டை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்
சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @soundyishow அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ வில் கேட்ச் யூ வித் நியூ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.